நான் பிறந்தது வந்து மும்பையில் ரயில்வே மருத்துவமனையில் பிறந்தேன், பேண்ட்ராங்கிற இடத்துல. அதுதான் நம்மளுடைய மும்பை வாழ்க்கை. சென்னை இப்படி வந்து எல்லாரையும் மரவணைச்சிக்கிறதோ அதே மாதிரி மும்பை வந்து எல்லாரையும் மரவணைக்கக்கூடிய ஒரு பூமி. சொல்லப்போனால் வந்து மும்பையை விட எனக்கு வந்து ஊர் கிராமம் இந்த பகுதி தான் வந்து இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய அரசியலுக்கு எல்லாத்துக்குமே வந்து மூலதனமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மூதாதில் வழி வழியாக நாங்கள் வந்து மருத்துவம் மூலிகை மருத்துவம் செய்யக்கூடிய அந்த இதிலிருந்து வர்றோம். பாலபாரதி அப்படின்னு ஒரு நண்பரை வந்து சந்திக்கிறேன். உன்னுடைய ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்டுக்கான ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் கார்ட்டூன் வரைகிறதுக்கு ஆளே இல்லை, நீ முயற்சி பண்ணால் கார்ட்டூனிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு. அவர் தான் அந்த போட்ட முதல் விதைன்னு நினைக்கிறேன். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். பிரபல கார்ட்டூனிஸ்ட் பாலா அவரை நம்ம சந்திக்கிறேன். இது வழக்கமான ஒரு அரசியல் பேட்டி அப்படிலாம் இல்லை. தமிழ் ஆளுமைகள் தமிழ் களத்தில், தமிழ் தேசிய களத்தில் இருக்கக்கூடிய இப்படியான முகங்களை ஒரு ஆவணப்படுத்தும் விதமாக இந்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த அரசியல்லாம் நிறைய பேசி பேசி இதுவாகிடுச்சு. சரி, ஒவ்வொரு நபர்களை பற்றி நம்ம விரிவாக பேசி எடுப்போம் அப்படின்றதுக்காக வேண்டி தான் அந்த பதிவு. குறிப்பாக பாலான்றப்ப குமுதத்தில் உங்களை பார்க்குறப்ப அந்த மும்பை என்னுடைய அந்த பேச்சு சாயல் நிறைய தெரியும். மும்பையிலேருந்து தான் அங்கே வந்தீங்க. மும்பை டு சென்னை அப்படின்னே வச்சிடலாம். பாலா, தொடக்கம் உங்களது எங்கே, நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, எப்படி மும்பை போகிறீங்க, மும்பை நீங்கள் அங்கே போனீங்களா இல்லை அங்கே போன பிறகு பிறந்தீங்களா அப்படின்ற கேள்வியை அங்கேருந்து ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் என்னுடைய பூர்வீகம் வந்து ஆர்வாய் மொழி. ஆனால் பிறகு வந்து திருநெல்வேலி பக்கம் வந்து எங்களுடைய மூதாதையர்கள் வந்து குடியேறியிருக்காங்க. அதனால இப்போதைக்கு திருநெல்வேலிக்காரன். அதுக்கப்புறம் வந்து நல்ல விவசாய பின்னணியை கொண்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். பிறகு எங்கள் பகுதியில் கொஞ்சம் விவசாயம் வந்து மழை இல்லாத காரணால ஒரு பீரியடு வறட்சி அந்த பீரியட்லாம் வந்தப்போ இந்த முன்னோர்கள் வந்து மும்பைக்கு போயிருக்காங்க வேலைக்காக. அப்படியே எங்கள் தாத்தா காலத்தில் போனது. அப்புறம் என் அப்பா வந்து மும்பையில் ரயில்வே பணியில் வேலை பார்த்தாரு. நான் பிறந்தது வந்து மும்பையில் ரயில்வே மருத்துவமனையில் பிறந்தேன், பேண்ட்ராங்கிற இடத்துல. அதுதான் நம்மளுடைய மும்பை வாழ்க்கை. மும்பை வந்து ஒரு நல்ல அற்புதமான ஒரு நகரம். சென்னை இப்படி வந்து எல்லாரையும் மரவணைச்சிக்கிட்டோம், அதே மாதிரி மும்பை வந்து எல்லாரையும் மரவணைக்கக்கூடிய ஒரு பூமி. அப்போ ரயில்வே வேலைக்கு போனதால் உங்களுக்கு அங்கே ஒரு சூழ்நிலை, அப்படி அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து அப்பாவுடைய அந்த இது எப்படி இருந்தது? நீங்கள் எங்கே படிச்சிங்க? அங்கே உங்களுடைய இளம் பருவம் வந்து எப்படி இருந்தது? மும்பையில் தான், அங்கே உள்ள லோக்கல் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். அது அவ்வளோ பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. நமக்கு வழக்கமான ஒரு மாநகராட்சி பள்ளிக்கூடம் தான் படித்தது. அப்புறம் இடையில் வந்து இந்த ஊரில் வந்து இருந்து படிக்க வேண்டிய சூழல் வந்து இதானது. எங்கே? திருநெல்வேலி. ஓ, இங்கே வந்து படிக்கிறீங்க? எந்த வயசில் வரீங்க அப்போ? அது ஒரு 7வது வகுப்பில் வந்து சேர்றேன். அப்போ வந்து அப்பா அம்மா மும்பையில் இருக்காங்க, நான் என்னுடைய தாத்தா பாட்டியோட இருந்தேன். சொல்லப்போனால் வந்து மும்பையை விட எனக்கு வந்து ஊர் கிராமம் இந்த பகுதி தான் வந்து இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய அரசியலுக்கு எல்லாத்துக்குமே வந்து மூலதனமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இன்னொன்று, எங்கள் அப்பாவை பற்றி நான் சொல்லணும். எங்கள் அப்பா வந்து ரொம்ப அற்புதமான மனிதர். அவர் பொதுவாக எல்லாருக்குமே அவங்களுடைய தந்தை வந்து ஹீரோவாக இருப்பாங்க. என்னுடைய தந்தை வந்து அவரை வந்து எனக்கு அதை எளிய இதாக சொல்லணும்னா அவரை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரோட அவர்கிட்ட ஒரு மது பழக்க இது இருந்துச்சு. எங்களுடைய குடும்பம் வந்து கொஞ்சம் ரொம்ப சிரமத்துக்குள்ளான ஒரு பின்னணிக்கு தள்ளப்பட்டதுக்கு வந்து என்னுடைய தந்தையுடைய மது பழக்க காரணம் வந்து. ஆனால் அதை கடந்து அவர் வந்து அற்புதமான மனிதர். யார் இன்றைக்கி நான் வந்து 4 பேருக்கு உதவுறேன், யாரோ ஒருத்தங்களை ஓடி போய் இது பண்ணுறேன், அந்த மனிதத்தை சக மனிதர்களை நேசிக்கிற பண்பு, யாரோ ஒருத்தனுக்கு பிரச்சனைனா ஓடி போய் உதவணும், இல்லை அந்த திருநெல்வேலியில் என்ன அந்த கார்ட்டூன் போட்டதுக்காக என்னை கைது பண்ணாங்கள்ல, அந்த கொந்தளிப்பு, யாரோ ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஒரு கோவப்படுற இந்த மனநிலை, இது எல்லாமே வந்து என்னுடைய தந்தைக்கிட்டேருந்து வந்தது. அவர் சின்ன வயசில் எனக்கு வந்து சொல்லி கொடுத்த பாடல் வந்து
சாதி இரண்டொழிய வேறு இல்லை அப்படிங்கிற பாடல் என்னுடைய ஒரு 8 வயது அந்த மாதிரியான வயதுகளிலே அவர் வந்து இதை தான் போதித்தார். எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் எங்களுக்கு வந்து இந்த சாதி மதம் இந்த பிரிவினைகள் அடிப்படையில் நடக்கிற இந்த அடையாள சிக்கல் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஆமாம், ஏன்னா வந்து எங்கள் அப்பா இந்த மூதாதையர் எல்லாமே வந்து ஒரு படித்த சமூக பின்னணியை கொண்டவர்கள். இயல்பாகவே வந்து அது படிக்கிறதுக்கான சூழல், ஏன்னா என்னுடைய மூதாதையர் வழி வழியாக நாங்கள் வந்து மருத்துவ மூலிகை மருத்துவம் செய்யக்கூடிய அந்த இதிலிருந்து வர்றவங்க. அப்போது இயல்பாகவே அந்த மருத்துவத்தை படிக்கிறதுக்கு அந்த குருமார்கள்டிருந்து கற்றுக்கிறதுக்கான கல்வி வந்து இயல்பாகவே அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதோட இந்த இப்போ நம்மளால் நம்ப முடியாது இந்த மாந்திரிக விஷயங்கள்லாம் வந்து அது பொதுவாக வந்து தென் மாவட்டங்களில் அந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த பகுதிகளில் வந்து இந்த மாந்திரிகம் தொடர் மலையாள மாந்திரிகம் சொல்லுவாங்க, அப்படியே இந்த பக்கம் வரைக்கும் வந்திருக்கும் சேர நாட்டுலேருந்து வர்ற அந்த தொடர்புகள். அதனால் இயல்பாகவே வந்து கல்வி அறிவு பெற்ற ஒரு குடும்பத்திலேருந்து வர்றதுனால எங்கள் வீட்டில் புத்தகங்கள் படிப்புக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. புத்தக வாசிப்பு எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து அப்போதைய புத்தகங்களான குமுதம் ஆனந்த விடன் அப்படின்னு விதவிதமான புத்தகங்கள் இருக்கும். பிறகு எங்கள் அப்பா ஆங்கில புத்தகங்கள் வாசிப்பார், டால்ஸ்டாய் குலது புத்தகங்கள் அப்படி இப்படின்னு எந்நேரமும் அவர் படிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி ரொம்ப ஒரு நல்ல மனிதரான அவர். நான் இப்போ அதிகமாக வந்து இந்த டாஸ்மாக் எதிரான இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து அதிகமாக உக்கரமாக காற்று போடுறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த பாதிப்பு, அவங்க ஒரு ஒரு குடி என்ன செய்யும், குடும்பத்தை என்ன செய்யும் அப்படிங்கிறத நேரடியாக இருந்து பார்க்குறோம். இந்த மாதிரி இந்த அள்ளு சில்லுகள்லாம் வந்து குடித்தால் குடிக்கிறது முற்போக்கு, குடித்தால் என்ன தவறு, ஆம்பளை குடித்தா சரி பொம்பளை குடித்தா தப்பா அப்படிலாம் இப்படி கேட்குற போதெல்லாம் நம்ம எடை எவ குடிச்சாலும் தப்புன்னு நாங்கள் கதறிக்கிட்டு இருக்கோம் அப்படா, நீங்களடா பொம்பளை குடிச்சா தப்பா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு கோபம் வரும். இதெல்லாம் வந்து இந்த அறியாமையோடைய குடியோடைய வீரியம் என்ன, அது எவ்வளோ பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிற விவரம் தெரியாத அடி முட்டாள்தனமான இந்த முற்போக்குங்கிற பேரில் பெண்ணியம் புண்ணாக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க கோஷ்டிகள் பேசுறது அவங்களுக்கு இந்த குடியோடைய பின் இது வழி என்னங்கிறது தெரியாது. அது மாதிரி எங்கள் அப்பா வந்து அவருடைய இளமை காலம் வந்து இந்த மாதிரியான எந்த பழக்கமுமே அவருக்கு கிடையாது. அற்புதமான நேரம் படிக்கக்கூடிய மனிதர். ஒரு ஊரில் அவர் படித்த காலத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தினசரி நடந்து போய் படித்து, அதாவது ஒரு கல்வியை அன்றைய காலத்தில் படிக்க பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்கல்ல, ஆனால் தினசரி ஒரு பையன் 10 கிலோமீட்டருக்கு நடந்து போய் படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறத ஏன் அவசியம் அப்படிங்கிறத அந்த சமூகம் வந்து உணர்ந்த சமூகம். அதனால் அவர் தினசரி போய் அப்படி படிச்சுட்டு வந்தவர். அவரை வந்து சொல்லுவாங்களாம் உறவினர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பெற்றால் பாலம்மா மாதிரி பிள்ளை பக்கணும் அப்படின்னு என் தந்தையை கொண்டாடினான். ஆனால் இப்போ பிறகு நான் வந்து பிறந்த பிறகு அவருக்கு வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஆசை இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய பிறந்த நாளில் தான் வந்து விதியை விளையாண்டதோ தெரில, அவர் அந்த பார்ட்டியில் 4 பேர் குடி அப்படின்னு இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அங்கே தான் தொடங்கியிருக்கு. அப்போ தொட்டவர் அதை பிறகு பேசுவோம். நம்ம இப்போ நீங்கள் அங்கேருந்து மும்பையிலேருந்து வரும்போது தமிழ்நாட்டுக்கு தமிழ் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா எனக்கு வந்து அப்பா மிலிட்ரி ஃபேமிலி, ஏன்னா இங்கே பிறந்த உடனே திருச்சி மிலிட்ரி கேம்பில் இங்கே பிறந்து அங்கே உடனே அங்கே போயிட்டோம். அப்புறம் காஷ்மீர் அங்கங்கே இருந்துட்டு வராங்க. வரும்போது எனக்கு பள்ளிக்கூடம் சேர்க்கும்போது தமிழ் தெரியாது, சோறு எடுத்து வச்சு எனக்கு இது வேணும்னு கேட்டு சுற்றிட்டு இருப்பேன். எங்கே இருந்தீங்க? தெரியல, ஜம்முவில் இருந்தாங்க, அப்புறமா வேற எங்கே பூனாவில் எங்கே இருந்தாங்க, அப்புறம் பெங்களூரில் இருந்தாங்க. எனக்கு அது அந்த 1வது வரைக்கும் சரியாக ஞாபகம் இல்லை, அந்த நிழல் அப்படியே தெரியுது. எதுக்கு சொல்ல வரும்போது எனக்கு அவங்க எல்லாமே ஹிந்தி பேசுவாங்க, அம்மா அக்கா அப்பா எல்லாம் ஹிந்தி பேசுவாங்க, எனக்கு ஹிந்தி தெரியாது. அப்போ அந்த மாதிரி தான் நான் இங்கே கொண்டு வந்து விட்டு அப்புறம் படிக்க வச்சேன். அப்புறம் யாரும் இவங்ககிட்ட ஹிந்தி பேசாதீங்க, தமிழே கற்றுக்கிட்டோம், தமிழிலே வந்துட்டோம் அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு வச்சு நீங்கள் அப்படியே தான் வந்தீங்களா அங்கே? இல்லை, பொதுவாக வந்து மும்பையில் வந்து தமிழர்கள் வந்து அவங்க ஒரு குட்டி தமிழ்நாடாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நானாக வந்து நாங்கள் இருந்த பகுதி வந்து மராட்டியர்கள் அதிகம் வசிக்கிற பகுதி, அங்கே தமிழர்கள் குறைவு தான்.
ஆனாலும் கூட நம்ம வீட்டில் எல்லாமே வந்து தமிழ் உரையாடல் தான். அதுவும் இல்லாமல் இயல்பாகவே அந்த திருநெல்வேலி மொழிநடை வந்து வந்துடும், அது எப்படியும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. இந்த இடத்துல ஒரு என்னை பற்றின ஒரு கதை சொல்லணும். அதாவது என்ன, எனக்கு வந்து முன்னாடி ரெண்டு சகோதரிகள் பெண் பிள்ளைகள், அப்போ ரெண்டு பெண் குழந்தைகள் ஆயிடுச்சு. மூணாவது வந்து நான் வந்து என்னோட நான் மாதம் அதாவது என் அம்மா மாதமாகறாங்க, நான் வயிற்றில் இருக்கிறேன். அப்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து போதும் ரெண்டு குழந்தை போதும், ரெண்டு பெண் குழந்தையாக இருக்குது, இதுவும் பெண் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு யோசனை. அதனால் ஒரு மருத்துவர்கிட்ட, அவங்களுடைய வழக்கமான போகிற மருத்துவர்கிட்ட போய் காட்டியிருக்காங்க, இல்லை இதை வந்து அபாசனம் பண்ணிடுங்க, இல்லை முழிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உள்ளாரு. அந்த மருத்துவருக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மா அப்பா போகிறதுக்கு முன்னாடி ஒரு தம்பதி வந்து அந்த மருத்துவர்கிட்ட போயிருக்காங்க. அவங்க யாருன்னா அவங்க வந்து குஜராத்தை சேர்ந்தவர், அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு அந்த மருத்துவரை போய் பார்த்துருக்காங்க. அப்போ அந்த மருத்துவர் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்கிறாங்க, இப்போ தான் ஒரு தம்பதிகள் வந்தாங்க, குழந்தை இல்லை அப்படின்ட்டு, நீங்கள் கலைக்கணும்னு வந்திருக்கீங்க, யோசிச்சிக்காங்க, ஒருவேளை நீங்கள் வந்து இந்த குழந்தைய வேணால் அந்த தம்பதிகளுக்கு கொடுத்துருங்க, நான் வேணால் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு அப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல வந்துட்டாங்க. இல்லை இல்லை வேணாம், ஆமாம் அந்த மாதிரி அந்த பார்டரில் எஸ்கேப் ஆகி இன்னைக்கு வந்து இதை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கே முடிச்சிருக்க கூடாது. பறக்கும் போதே தப்பி பிழைத்த கோஷ்டிகள்ல நானும் ஒருத்தன். இங்கே திருநெல்வேலிக்கு வந்தீங்கல்ல, வந்த உடனே இங்கே அந்த அங்கே இருந்துட்டு வந்ததுக்குங்கிறதுக்கு அந்த வாழ்வியல் அனுபவம் இங்கே எப்படி இருந்தது? இங்கே எதுனா மறக்க முடியாத அந்த சமயம் எது வரைக்கும் இங்கே படிச்சிங்க? திரும்ப எப்போ மும்பை போகிறீங்க? இல்லை நான் இங்கே வந்து ஒரு 7ஆம் வகுப்புல இருந்து படித்தேன். வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல கிராமிய வாழ்வியல், ஒரு இயற்கையான சூழல், நல்ல ஒரு அற்புதமான வாழ்வியல், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டதுக்கான இடம். பொதுவாகவே கிராமங்கள் வந்து எல்லா வகையான அரசியலையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இப்போ நான் படித்த பள்ளிக்கூடத்தில் வந்து அங்கே தான் வந்து ஓவியம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணது, அந்த ஆர்வம் வந்தது. பொதுவாக எனக்கு வந்து செவரில் கிறுக்கிறது எல்லா குழந்தைங்களுக்கு இருக்குவாங்கல்ல, அது மாதிரி கிறுக்கிற பழக்கம் உண்டு. சின்ன வயசில் எனக்கு இந்த காமிக்ஸ் படிக்கிறது ரொம்ப ஆர்வம் உண்டு. நான் என்னுடைய அம்மா அப்பாவை விட்டு பிரிந்து தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து வளர்ந்தாலும் எனக்கு வந்து அவங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஏக்கம் இல்லாததை வந்து போக்குனது வந்து காமிக்ஸ். ராணி காமிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ராணி காமிக்ஸ், அம்பிளி மாமா அப்படின்ட்டு. அப்போ அம்மா மும்பையிலேருந்து பார்க்குறதுக்கு தீபாவளி இந்த மாதிரி நல்ல நாள்லாம் வந்துட்டு போகும்போது அவங்க திரும்ப ஊருக்கு போகிறாங்கன்னா நான் சொல்கிற கோரிக்கை வந்துன்னா எனக்கு காமிக்ஸு, ராணி காமிக்ஸு, அம்பிளி மாமா இந்த புக்கெலாம் வாங்கி கொடுத்துருங்க, வாங்கி கொடுத்துருங்க, இந்த வழி அனுப்ப போவாங்கல்ல கூட போகிறவங்க அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துருங்க, அதை மட்டும் தான் சொல்லுவேன். அம்மா ஊருக்கு போகிறாங்கங்கிற வார்த்தை கிடையாது. அப்போ அந்த காமிக்ஸுகள் வந்து சின்ன வயசுலேருந்தே பழகினதோடைய விளைவு. அந்த புத்தகங்கள் ரொம்ப பிடித்தமானது எனக்கு. மாயாவி ரொம்ப பிடிக்கும். மாயாவி அதோட சேர்ந்து அந்த டெவில்னு ஒரு நாய் உண்டு அவர் கூட, அந்த நாயோடைய தாக்கம் வந்து என்னுடைய வாழ்வில் வந்து எப்போவுமே என்னை சுற்றி நாய்கள் இருக்கிற மாதிரியே உருவாக்கிக்கிடுறது. நடந்து போனாலும் சரி எங்கேயாவது நோய் நாயை பார்த்தோம்னா அது எந்த நாயா இருந்தாலும் சரி சொடக்கப்பட்டா வந்துடும். அது அப்படி ஒரு ஈர்ப்பு நாய்க்கும் நமக்கும் அப்படி அமைஞ்சு போச்சு, இயற்கையா அமைஞ்சிருச்சு. அது எந்த நாயா இருந்தாலும் சரி சொடக்கு போட்டு கூப்பிட்டோம்னா அது வந்து வாளாட்டிட்டு வந்துடும். அதே மாதிரி அந்த நாயையும் கண்டுபிடிச்சிடும். இந்த நாய் வந்து நம்மகிட்ட வந்து நட்பா வருமா வராதா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிற திறன் உண்டு. அது அதுக்கு சில சூட்சுமங்கள்லாம் இருக்கு. அது நம்ம சொடக்கு போட்டால் அது இப்படி திரும்பி பார்த்து அந்த வாழை கவனிக்கணும். அந்த வாழை அப்படி லைட்டாக அப்படி ஆட்டுச்சுன்னா ஓகே இந்த பையட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு தோணும். இல்லை அதை இப்படி திரும்பி பார்த்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி இப்படி தலை திருப்பிட்டுனா ஓகே நீ என்கிட்ட வராத கிட்ட வராத நான் உனக்கு விரும்பலை அப்படிங்கிறது அது நம்ம கொடுக்குற செய்தி. இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் இருக்கு. அந்த வாழை ஆடுறதுலேயே வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த நன்னபோகத்தை வர பாருங்க. நான் போய் வர பாருங்க வா. அத மாதிரி ஒன்னு பேசிக்கிட்டு இருக்கோம்.
காலை தூக்கி எப்படி வைக்கிறாரு பாரு. அது மாதிரி அவரு சகதியில எங்கேயோ போய் புரண்டு வந்துருக்காரு நினைக்கிறேன். அது மாதிரி சரி சரி பயப்படா. நாய்கள் கூட ரொம்ப நெருக்கம் வர்றதுக்கு அந்த காமிக்ஸ்ல வர்ற அந்த மாயாவியோட கேரக்டர்ல ஒண்ணான டெவில் வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அதனால எப்பவுமே நாய் வளர்க்கற இது இருக்கும். இன்னொன்னு நாயை கூட்டிட்டு இந்த வேட்டைக்கு போறது, அது முயல் வேட்டைக்கு போறது, இதெல்லாம் அப்படி காடு கடை அப்படி சுத்திட்டு போறது அப்படின்னு ஒரு நல்ல அனுபவம் இருக்கு. வேட்டைக்கெல்லாம் போயிருக்கு, வேட்டைக்கெல்லாம் முயல் வேட்டைக்கெல்லாம் போவோம். நாயை பரியேறும் பெருமாள் இதுல வர காட்சியில இந்த அது அங்க ஊர்ல திருநெல்வேலி பகுதியில வந்து பெருவாரியா எல்லாருமே வந்து நாய்கள் வளர்ப்பாங்க. அத ஒரு நாலு பசங்க சேர்ந்தாங்கன்னா அப்படி சும்மா நாய் ஆளுக்கு ஒரு நாயை கூட்டிட்டு அப்படி போறது அப்படிங்கிறது ரொம்ப. எது வரைக்கும் படிச்சுட்டு திரும்ப மும்பை நோக்கி போனோம்? நான் மும்பையில வந்து போனது வந்து ஒரு 17 வயதுல 12 வகுப்பு வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு வேலை பார்த்துட்டே படிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மும்பைக்கு போய் அங்கே பல வேலைகள் பார்த்தேன். ஒரு சிஏ கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கிடையில் நான் வந்து தபால் மூலமாக வந்து தொலைத்தொடர் மூலமாக வந்து டிகிரியும் முடித்தேன். அது வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிற அந்த பண்பு வந்தது. அதை சிஏ கிட்ட வேலை பார்த்தது வந்து ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்துச்சு. அங்கே தான் வந்து இந்த எழுதுகிற பத்திரிக்கை துறைக்கு வர்றதுக்கான ஆர்வம் வந்து நான் பார்த்தது வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை வேலை, கணக்கு சார்ந்த வேலை, வருமான வரி கட்டுறது, சேல் டேக்ஸ் கட்டுறது, இந்த மாதிரியான இது வித்தைகள். அந்த வித்தைகள்லாம் கற்றுக்கிட்டது போக எனக்கு அங்கே வந்து நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும். அப்போது அந்த உட்காந்து அலுவலகத்தையே உட்காந்துட்டு இந்த சிறுகதைகள் எழுதுறது, கவிதை எழுதுறது, அந்த வழக்கமான அந்த டீனேஜுக்குள்ள ஒரு இது இருக்கும்ல, ஆமாம், அந்த காதல் கவிதைகள், அன்பே, ஆறு இரண்டு, நாலு உருட்டு எழுது. நீங்கள் யாருக்காவது டெலிவரி பண்ணீங்களா? இல்லை, அதெல்லாம் அந்த அனுபவம்லாம் வாய்க்கலாம். அந்த பத்திரிக்கை வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பரவாயில்ல, சொல்லலாம், அந்த வாய்ப்புகளும் இல்லை. அதெல்லாம் அந்த பத்திரிகைக்கு அனுப்பு. அங்கே மும்பையில் மும்பை தமிழ் டைம்ஸ்னு ஒரு பத்திரிகை, மும்பை தமிழ் டைம்ஸ் வந்து அந்த பத்திரிகைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அனுப்புறது உண்டு. வந்திருக்காங்க அங்கே. அதில் தான் அதை ஒரு பத்திரிகையில் நம்ம முதல்ல அச்சில பாக்குறவள பேரு, அது ரொம்ப உற்சாகத்தை கொடுத்தது. ஊருக்கு வந்துட்டு திரும்ப நான் பேக் மும்பைக்கு வரேன். மும்பைக்கு வந்து அங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு சிஏ கிட்ட வேலை பார்க்குறேன். அப்பவும் பத்திரிகைகளுக்கு எழுதுறேன். நம்மளோட பேர் அச்சில பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி வருது. தொடர்ந்து எழுதுறேன். அதோட சேர்த்து அந்த பத்திரிகைக்கு சிறுகதை எழுதிட்டு அந்த சிறுகதைக்கு நானே ஓவியம் வரைவேன். வரைஞ்சி அதை அனுப்பேன். நீங்களே வரையுங்க, அப்படிதான் வருது அந்த ஓவிய பழக்கம். அப்போ அந்த பத்திரிகையிலையும் வந்து எவனோ காசு கொடுக்க வேண்டியதில்ல, எவனோ கதையை எழுதி படமும் வரைஞ்சி போடுறான்னு அவங்க அச்சில போடுவாங்க. அப்போ நம்ம படம் வரைஞ்சது ஒரு பத்திரிகையில அச்சில பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இல்லை. அப்படி எழுதிக்கிட்டு இருந்தப்போ பாலபாரதி அப்படின்னு ஒரு நண்பரை வந்து சந்திக்கிறதுக்கான சூழல் வருது. இங்கேயா? மும்பை. மும்பையில. இதெல்லாம் மும்பையில் நடக்கும். நான் என்னுடைய 17வது 18வது வயதுலாம் மும்பை போயிட்டேன். அங்கே பல அனுபவங்கள் நம்ம சுற்றுறது அப்படி இப்படின்னு பல அனுபவங்கள், பல வேலைகள் அப்படின்னு. அப்போ அந்த பாலபாரதிங்கிற நண்பரை சந்தித்த உடனே அவர் வந்து எனக்கு அப்போ என்ன பொழுதுபோக்குன்னா என்னுடைய அலுவலகம் வந்து சர்ச்சிகேட்டுன்னு ஒரு பகுதி அங்கே இருந்தது. அப்போ நான் ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் பயண நேரம் இருக்கும். இந்த பயண நேரத்தில் என்னுடைய பொழுதுபோக்கு என்னென்னா கையில் ஒரு நோட் வச்சுருப்பேன். எதிரில் இப்படி உங்களை மாதிரி முகம், வித்தியாசமான நிறைய முகங்கள் உள்ள மனிதர்களை பார்த்துட்டு இருக்க ஆரம்பிச்சிடுவேன். பேனை வச்சுட்டு இப்படியே வரைஞ்சிட்டு, அது ஒரு மொக்கையானக்கு இருக்கலாம், இருக்கலாம், நல்லாவும் இருக்கலாம், ஆனால் என்னுடைய பொழுதுபோக்கு அப்படி இருந்துச்சு. அப்படி விதவிதமாக மனிதர்களை வரைஞ்சி வரைஞ்சி பழகிறேன். அதுக்கப்புறம் இறங்கும்போது அந்த பேப்பரை கிழிச்சி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இறங்கி போயிடுவேன். சில இப்போ இன்றைக்கி நிறைய அதை பார்க்க முடியுது. இது எப்போ தொடக்கத்திலே பண்ணியிருக்கீங்க? ஆமாம். அது வந்து கொடுத்துட்டு ஏன் இறங்கும் போது கொடுத்துட்டு போறேன்னா அந்த படம் கேவலமாகவும் இருக்கலாம், நம்ம கொடுக்குறவங்க வந்து கடுப்பாய்வே அடிச்சிடக்கூடாது. அதனால அந்த இதுக்காக முன்னெச்சரிக்கை. ஆமாம், நம்ம ஸ்டேஷன் இறங்குற நேரத்தில் அதெல்லாம் கிழிச்சு கொடுத்துருவோம். சில பேர் சந்தோஷப்பட்டு கை காட்டிட்டு போவாங்க அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி நான் கிறுக்குன படங்கள்லாம் வந்து ஒரு நோட்டு புத்தகத்தில் இருந்துச்சு. அப்போ ஒரு பாலபாரதி வந்து என்னுடைய பெயர் வந்து இந்த பத்திரிக்கையில் அடிக்கடி வருது, பாலாங்கிற பெயர் வருது அப்படின்னோடனே அவர் யார் ராய்வன் கோயந்து தினமும் எழுதிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சி சந்திக்கணுட்டு என்னுடைய தொடர்பின் வாங்கி பேசி ஒரு நாள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து எப்படி உங்களை கவனிக்கிறாரு? அவரும் வந்து அவரை வந்து ராமேஸ்வரத்தில் அவர் வந்து இடதுசாரி இயக்கங்களில் அவர் அங்கே வேலை டைஃபிங்கிற இதில் அமைப்பில் இருந்துட்டு அவர் ராமேஸ்வரத்தில் இந்த எழுத்தாளர்கள்
இலக்கிய கோயிந்தா அவர் சுத்திக்கிட்டு இருந்தார். அவங்க வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க, அவரை வந்து நீ உருப்பட மாட்டேன் அப்படின்னு வண்டி அவரை வந்து அங்க இருந்து ராமேஸ்வரத்துல இருந்து விரட்டி விட்டாங்க. சரி, அவரு பம்பாய்க்கு வர்றாரு, பம்பாயில அவங்க அண்ணன் இருந்தாரு. அதனால அண்ணன் கிட்ட போனா இவன் ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சுக்கிடுவான்னு அவரை விரட்டி விட்டாங்க. அவரு இங்க வந்தவரு அது இந்த நாய் வேலை நிமித்த முடியாங்க மாதிரி இங்க வந்து அவரு பத்திரிகை, அதே பத்திரிகை பம்பாயில வர பத்திரிகைகள் இதுல எழுதுறது அப்படிங்கிற ஆர்வத்துல அவர் இருந்தாரு. அப்போ என்னுடைய பேர்கள் அதிகமா பார்த்தோன்னே யார் ராய்வா அப்படின்னு என்னை சந்திக்கணும்னு கூப்பிட்டாரு. அப்போ அவரை சந்திக்க போகும்போது நான் வரைஞ்ச இந்த நோட்டு புத்தகத்துல இருந்த அந்த படங்கள்லாம் கொண்டு போயிருந்தேன். அவன் சந்திச்சு பேசிக்கிட்டும் போது என்னோட அந்த நோட்டு புத்தகத்தை கொடுத்தேன். அவர் அதை பார்த்துட்டு நமக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ஓவியர் அப்படின்னு நினைப்பில் நம்ம அவர்கிட்ட கொடுக்குற அவர் அதை பார்த்துட்டு எடுத்த உடனே சொன்னார், புரட்டி பார்த்துட்டு உனக்கு படமே வரைய தெரில அப்படின்னாரு. அதனால் என்னடா நம்ம வந்து ஒரு பெரிய ஓவியராக நினச்சி நம்ம கொடுக்குறோம், நாலு படமே வரைய தெரில அப்படின்னு சொன்னார் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கடுப்பாக பார்த்தேன். அப்போ அவர் சொன்னார், உன்னுடைய ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்டுக்கான ஸ்ட்ரோக்ஸ், உனக்கு வந்து ஓவியத்துக்கான தன்மை இல்லை உன்னுடைய கோடுகளில் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் கார்ட்டூன் வரைகிறதுக்கு ஆளே இல்லை, நீ முயற்சி பண்ணால் கார்ட்டூனிஸ்ட் ஆகலாம் அப்படின்னாரு. எனக்கு வந்து பாலபாரதி தான் அங்கே வந்து உங்களுக்கு தொடக்கம் புள்ளி வைக்கிறாரு. சரி, அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சம்பவங்கள் இருக்கு, நான் அந்த காமிக்ஸில் இதெல்லாம் வரைஞ்சிட்டு இருந்தேன்ல, அப்போது அந்த சம்பவம் இந்தோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சம்பவம். அப்போ அங்கே ஊரில் இருக்கும்போது நான் நிறைய படம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பேன், ஓவிய போட்டிகளெல்லாம் கலந்துக்கிட்டு இருப்பேன். முதல் முறையாக ஒரு ஓவிய போட்டியில் கலந்துக்கிட்டப்போ வந்து பரிசு கிடைக்கல, அதனால் ரொம்ப சோர்வாக இருந்துச்சு. அப்போ என்ன நினச்சேன்னா அடுத்த ஓவிய போட்டியில் நம்ம கலந்து போது பரிசு வாங்கணும்னு நினச்சி அடுத்த முறை எனக்கு வரைய தெரில, ஓ எப்படி ஓவிய போட்டியில் கலந்துக்கிட்டது அப்படின்னு அந்த முதல் முறை தெரில. அடுத்த முறை வந்து முயற்சி பண்ணி நான் வந்து முதல் பரிசு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து படித்த பள்ளிகளில் நான் தான் முதல் பரிசு, ஓ அது வரைக்கும் நான் ஸ்கூலை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். அப்போது ஒரு நாள் நான் படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆர்வத்தில் வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த மாயாவி காமிக்ஸ் சொன்னேன்ல, அந்த காமிக்ஸ் மேலே வந்து என்னென்னா அது ஒரு எளிதான இது, ஆனால் அதை செய்யக்கூடாது. இந்த வெள்ளை பேப்பரை நம்ம தலையில் தேய்ச்சோம்னா என்ன தேய்ச்சி விட்டுருப்பாங்க, தேய்ச்சி அது டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். அதுக்கு மேலே வச்சு இப்படி அச்சு எடுத்து பார்த்து வரைஞ்சி ஒரு குசி ஆகிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய தாத்தா பொன்னையாங்கிறவர் வந்து என் தாத்தா பேர் பொன்னையா, அவர் பார்த்துட்டு சொன்னார், இதில் என்னடா திறமை இருக்குது, நம்ம வந்து யோசி வரையணும் அப்படின்னாரு. அதனால் சரி என்ன அப்படின்னே அவர் தான் வந்து சொன்னார், என்னை உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தையை சொன்னார், ஒரு சிங்கம் நிறையும் பேசிக்கிட்டு மாதிரி வரைஞ்சி காட்டேன் அப்படின்னாரு. சரி தாத்தா சொல்லிட்டாரு அப்படி சவால் போடணும் அப்படின்ட்டு நானும் வந்து டக்கு டக்குன்னு ஒரு சிங்கம் நிறையும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி வரைஞ்சேன், வரைஞ்சி கொண்டு போய் கொடுத்தேன். அவரு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னாரு. அந்த இடத்துல நீங்கள் இதுதான் கவனிக்கணும், அவர் என்கிட்ட ஒரு சிங்கத்தை நிறையும் வரைஞ்சி காட்டுன்னு சொல்லியிருந்தாருன்னா நான் ஓவியனாயிருப்பேன். அவர் என்கிட்ட வந்து ஒரு சிங்கமும் நரியும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டு. அப்போ இந்த இடத்துல தான் அந்த கார்ட்டூனிஸ்டுக்கான அந்த தன்மை வந்து நமக்குள்ளே அரங்கேறுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் தான் அந்த போட்ட முதல் விதைன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கம் நரியும் பேசுறதுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி கற்பனை. ஒரு சிங்கம் நரியும் பேசுறது நிஜத்தில் சாத்தியம் கிடையாது. ஒரு சிங்கம் நரியும் நிற்கலாம், ஒரு சிங்கம் அந்த தூரத்தில் நிற்கலாம், ஒரு நரிங்கிறது பார்க்கலாம், ஆனால் ஒரு சிங்கம் நரியும் பேசுறதுங்கிறது ஒரு கார்ட்டூன் தன்மையில் மட்டும்தான் சாத்தியமாகும். அப்போ அந்த விதை அங்கே போட்டது. அப்போ அந்த விதையையும் அதுக்கப்புறம் இவர் பாலபாரதியை சந்திக்கும் போது இவர் சொன்ன வார்த்தை, இந்தியாவில் கார்ட்டூன் வரைகிறதுக்கு ஆளே இல்லை நீ நினச்சி ஆகலாம் அப்படின்ற வார்த்தை வந்து மண்டைகளை வந்து டப்புன்னு கேட்சிங் நெருப்பு. தாத்தா சொன்னதும் பாலபாரதி, அது பிறகு அந்த முயற்சி என்னன்றது நம்ம பேசுவோம். இப்போ நிறைய கற்றுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் வைத்தியர் குடும்பம் அப்படின்னு சொன்னீங்க, அந்த மாந்திரிகன் சொன்னீங்கல்ல, அது எதனா கத்துக்கிட்டு வந்தீங்களா? இங்க இல்ல அதான் உள்ள கேக்குறேன், நாய் வருது பக்கத்துல எங்கேயோ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது கிட்ட நின்றுச்சு இப்படி, அந்த மாந்திரிகம் எதனா கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க? அதுல இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப நான் முயற்சி பண்ண கூட எங்க வீட்டுல இருக்கு சில நோட்டு புத்தகங்கள்லாம், அவர் எழுதின புத்தகங்கள்லாம் இருக்கு. மாந்திரிக இந்த வசியம் பண்றது, மோகினிய இறக்குறது, மோகினிய எழுப்புறது, அக்னி குண்டத்துல இருந்து எழுப்புறது, சரி இதெல்லாம் அந்த பழைய புத்தகங்கள்லாம் எழுதி வச்சது இருக்கு. அது தவிர்த்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்போ நமக்கு தான் புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்குல்ல, அதோட சேர்த்து அப்போவே வந்து இந்த பெரியார் இதெல்லாம் படித்து நான் என்ன நினச்சிட்டேன், இதெல்லாம் வந்து ஃப்ராடு தனம்,
ஒரு மாந்திரிகத்தின் பேர்ல யாரோ ஒருத்தங்களை நரபலி கொடுக்கறதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது. ஆனால் சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய அனுபவத்துல நான் உணர்றேன். சில விஷயங்கள்ல செய்யறாங்க பிளாக் மேஜிக், இந்த மாதிரியான அமானுஷ்ய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அனுபவத்துலேயும் நான் உணர்ந்திருக்கேன். அதை வந்து இந்த குடும்ப பின்னணிங்கிறனால இருக்கலாமான்னு தெரில, ஆனால் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அதை ஒவ்வொருத்தங்க எவங்க கையில் எது கிடைக்குது அப்படிங்க பார்த்து, ஒரு நல்லவங்கையில் கிடைச்சா ஒரு மாந்திரிக வித்தை வந்து சிறப்பாக செய்வான், ஒரு தப்பான ஆட்கள்கிட்ட கிடைச்சா அவன் தவறான இதை செய்வான்ல, அது மாதிரியான விஷயங்கள். அப்போது எங்கள் வீட்டில் இந்த நிறைய ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் இருந்தது, பொக்கிசங்கள். அது இப்போ பொக்கிசன் தெரியுது, அப்போ வந்து அது மூட நம்பிக்கையாக தெரிஞ்சதில் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு எரிச்சி போட்டு விட்டேன். எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து காலையில் வந்து நிற்பாங்க, இதுக்காக மருந்து சிகிச்சை எடுக்கிறதுக்காக எங்கேருந்து எல்லாமே வருவாங்க, வைத்தியம் பார்க்குறதுக்காக. எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா பார்ப்பார். எங்கள் தாத்தாவுக்கு முன்னாடி என்னுடைய தாத்தா பொண்ணே, அவருக்கு முன்னாடி வந்து கிருட்டிணன், அவர் வந்து அவர் ரொம்ப பிரபலமான இது. அவர் வந்து அவரை வந்து இந்த வண்டி வச்சு கூப்பிட்டு போய் பெரிய பெரிய இடங்களில் சிகிச்சை பார்க்குறதுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அப்போது இந்த இதில் ஒரு முறை என்னுடைய தாத்தா வந்து இந்த மூலிகைகளுக்கு நாய் கடித்தால் அதுக்கு என்ன மருந்து, அதுக்கு மூலிகை என்னன்னு ஒரு அப்படி சும்மா போகும்போது அவர் என்ன விதி ஆயிடுச்சுன்னா, நான் இதெல்லாம் கற்றுக்க வேண்டிய நேரத்தில் அவர் இறந்து போனார். அப்போது ஒரு முறை அவர் கூப்பிட்டு போய் ஒரு மூலிகை செடி, அது இங்கே கூட இருக்கலாம், இந்த இதை வந்து நான் சொல்லும்போது பறிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த செடியை காட்டுவார், இதை இந்த செடி வந்து நான் சொல்லும்போது பறிச்சிட்டு வரணுன்ட்டு. அது மாதிரி யாராவது நாய் கடி பூனை கடின்னு கடிபட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூலிகைக்கு அந்த இதில் என்ன சொல்ல அந்த செடியை பறிச்சு வாட அப்படின்பார். நான் போய் பறிச்சு கொண்டு வந்து கொடுப்பேன். அப்போது அவங்க அதை வந்து கஷாயமாக்கி கொடுப்பாங்க. அப்படி வர்றவங்ககிட்ட கடிபட்ட இடத்துல கத்தி இருக்குல்ல, கத்தியை வச்சு மந்திரம் ஓதுவாங்க. எங்கள் தாத்தா பண்ணுவார், எங்கள் பாட்டி பண்ணுவாங்க, மந்திரம் ஓதி சொல்லுவாங்க. ஆமாம், அது வாயில் மூணு நான் கூட கேட்பேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, அதை வெளியே சொன்னால் பழிக்காது. ஆக்சுவலி அதனுடைய சீக்ரெட் என்னென்னா, இவங்க கொடுக்குற அந்த மூலிகை மூலமாக தான் அது குணமாகுது. இன்னொன்று கூடுதலாக அது இந்த மந்திரங்கள் துணை புரியுமா இல்லைன்னா இது ஒரு நம்பிக்கையான்னு தெரியல, உளவியல் ஏதோ ஒரு வகையில் அது ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதான் எதிரில் இருக்கவுடனே ஒரு மயக்கிற வித்தை ஒன்று, அதோட இந்த மூலிகை கொடுக்கறது. அவன் வெறுமனே மூலிகை கொடுத்தா வந்து இது பண்ண மாட்டான்ல, அதுக்காக பண்ணுறது. அது மாதிரி இந்த குறு மணலை வச்சு அதை அந்த கடிபட்ட இடத்துல தூவிட்டே இருப்பாங்க, அதில் இதாகும். அது மாதிரி இந்த வாயு பிடிச்சதுக்கெல்லாம் வந்து அது வாதம் முடக்கின்னு ஒரு மரம் இருக்குது, அதோடைய கிளையை எடுத்து உடச்சி அப்படி நேராக அப்படி பிரித்தீங்கன்னா அது அப்படி தன்னால் பிரிஞ்சிடும். அதை வந்து யாருக்கு வாதம் பிடிச்சிருக்கோ அவங்க ஒரு பக்கம் இருக்கணும், நல்ல நார்மலான மனிதர் ஒருத்தர் அவர் ஒரு பக்கம் இருக்கணும், ரெண்டு பேரையும் இப்படி இடுப்பில் வச்சுட்டு அந்த குச்சி பிரித்த குச்சியை வச்சுட்டு திருநீர் போடுவாங்க, போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த குச்சி வந்து நடுமையம் அப்படி சேர்ந்து ஒன்றாயிரும், ரெண்டு பக்கம் இவங்க இடுப்பில் இங்கே பிரிஞ்சிருக்கும், ஆனால் நடுமையத்தில் இருக்க குச்சி ஒன்று சேரும். அதுக்கப்புறம் அதை உடச்சி போட்டு போச்சரியாக போயிட்டு அப்படின்னு அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரியான வாதம் முடக்கி மரம், ஆமாம் அதுக்கு பேர் வாதம் முடக்கி மரம். அப்படியான விஷயங்கள்லாம் இருந்தது. அப்போ அவர் இறந்து போயிட்டார், அந்த விஷயங்களை நான் கற்றுக்க முடியல. நானும் அதை வந்து அப்போ வந்து மூட நம்பிக்கையாக இந்த பெரியார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாசிச்சுட்டு கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் இல்லை. நான் அப்போ இந்த சிகிச்சை எடுக்க வரவங்கட்டாலும் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஃப்ராடு மருத்துவம் வராதிங்க அப்படின்னு சொல்லுவேன், வேற டாக்டர்கிட்ட போக அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா நான் அதை கற்றுருக்கலாமோ அப்படின்னு இப்போ தோணும். மரபு வழி மருத்துவம் அதெல்லாம் இந்த இன்னைக்கு பிரிட்டிஷ் காலத்தில் தானே இந்த ஆங்கில மருத்துவம்லாம் வந்துருக்கு, அதில் இன்னைக்கு மரபு மருத்துவத்தை மீட்டெடுக்கிற அந்த முயற்சி இருக்கு. ஒருவேளை நீங்கள் அப்படி போயிருந்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு வைத்தியராக இருக்கலாம், அந்த மாதிரியான சூழல் இருந்திருக்கலாம். அது வந்து எப்போவுமே உங்களுக்கு மண்ணின் மருத்துவம், அது எளிமையாக ஒரு நோயை குணப்படுத்துறது அப்படின்னா மருத்துவ வணிகத்துக்கு வந்து அது ஆகாது. மருத்துவ வணிகம் அது ஒரு பெரிய பிஸ்னஸ். சாதாரண இப்போ வந்து அந்த கொரோனாவை எடுத்துக்காங்களே, அந்த கொரோனாவுக்கு நீங்கள் கூட அப்போ எங்களுக்கு உதவி பண்ணீங்க, வீரபாபுகிட்ட கேட்டு இந்த கஷாயங்கள்லாம் சொன்னீங்க. அப்போ அந்த கொரோனா வந்த சமயத்தில் மொத்த செலவே எங்களுக்கு 500 ரூபா தான். சரியா போயிட்டு இதுக்கு வந்து ஒருத்தன் வந்து 23 லட்ச ரூபா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல பில் போடுறான், 10 லட்ச ரூபா கொடுத்து ஒருத்தன் வந்து ஐசியூ அப்பாயின்மெண்ட் பண்ணி வைக்கிறான்,
அப்போ இத இந்த 50-10 நம்ம 500 ரூபாய்க்கு குணமாகறோம், ஒருத்த வந்து 23 லட்சம் ரூபாய் பில் போடுறோம் அதை விடுவானா? மரபு மருத்துவங்களை இருக்கிறத விரும்ப மாட்டாங்க மருத்துவ வணிகம். அதே சமயம் மரபு மருத்துவம் தான் சிறந்தது, ஆங்கில மருத்துவம் டுபாக்கர் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் எல்லா ஒரு மக்களின் பார்வையில பார்த்தா எனக்கு இந்த மருத்துவத்துல குணமாகல, அந்த மருத்துவத்துல குணமாகுது அப்படின்னா ஒரு அலோபதி மருத்துவத்தை எடுத்துக்கணும். அலோபதி மருத்துவத்தில் கேட்காத ஒரு விஷயம் எனக்கு வந்து மரபு மருத்துவத்தில் சரியாகுதான், மரபு மருத்துவத்தை எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டு பேரும் சண்டை போடுறது எனக்கு வந்து எரிச்சலான ஒரு விஷயம். அந்த மருத்துவம் அப்படி, இந்த மருத்துவம் இப்படின்னு மாறி மாறி, அது வணிக மருத்துவம், அது பெரிய கார்பரேட் இதானது. ஆனால் இது நம்ம ஆளுங்க வந்து இயற்கையான ஒரு மருத்துவத்தை பண்ணுறவங்களும் அதை செய்யக்கூடாது. நம்ம மருத்துவர்களிலுமே மரபு மருத்துவர்களிலுமே வணிக நோக்கோட நிறைய பேர் இருக்காங்க, அது ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஏற்கனவே வந்து அலோபதி மருத்துவத்துல டார்ச்சர் ஆகிதான் அதை விட காசு புடுங்குற மாதிரி ஒரு மிஷின் மாதிரி பார்த்து நீ காசு வசூல் பண்ணீங்கன்னா அது தப்பா இருக்கு. அதனால சில நேரங்களில் மரபு மருத்துவர்கள் பத்தி எழுதுறதுக்கு ரெண்டுமே வெறுப்பாயிடுது. இந்த கார்ட்டூனிஸ்ட் ஆகிறதுக்கான அடிப்படை வந்து நல்ல கிறுக்க தெரியணும், நல்ல கோடுகள் வந்து தயக்கம் இல்லாம போகணும். எனக்கு கார்ட்டூன் வந்து பின்னாடி வந்ததுதான், எழுதுறது தான் என்னுடைய முதல் இது. அப்போது எழுதுகிற ஆர்வம் இருந்ததுனால நான் சப் எடிட்டராக வேலைக்கு செய்வேன். ஒரு எடிட்டோரியல் பேஜுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான இடம், அது வந்து ஒரு பத்திரிகையுடைய கருத்து என்னங்கிறது சொல்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு இடம் தான், ஒன்று எடிட்டோரியல் இன்னொன்று கார்ட்டூன். அந்த பத்திரிகை என்ன ஸ்டாண்டில் இருக்குது, இந்த இஷ்யூவில், இந்த கட்சி இஷ்யூவில், இந்த பிரச்சனையில் என்ன இஷ்யூ ஸ்டாண்ட் இந்த பத்திரிகைக்கு அப்படின்னா, அதுக்கு நீங்கள் வந்து தலையங்கத்தையும் கார்ட்டூனும் பார்த்தா போதும். தமிழ்நாட்டில் என்னை விட இன்னைக்கு வரைக்கும் பிரமாதமாக வரையக்கூடிய கார்ட்டூனிஸ்ட்கள் பல பேர் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு குமுத மாதிரியான ஒரு பத்திரிகையில் எங்கேயோ பம்பாயிலிருந்து ஒரு சும்மா ஆர்வக்கூடாரில் கிறுக்குன ஒரு பையனை கூப்பிட்டு அவனுடைய படத்தை வந்து வைக்கிறது இருக்குல்ல,